பொங்கல் பரிசு அதிமுக காரர்கள் வழங்கக்கூடாது, அரசு அதிகாரிகள் தான் வழங்க வேண்டும் என நீதிமன்றம் வரை சென்று திமுக பஞ்சாயத்து வைத்த நிலையில திமுகவினரே இப்படி ஒரு காரியத்துல இறங்கி வந்து பரபரப்பை ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லியாக்கணும். தமிழக அரசு வழங்கும் 2500 ரூபாய் ரொக்கம் மற்றும் பரிசு பொருட்களை அரசு ஊழியர்கள் தான் வழங்க வேண்டும், அதிமுகவினர் யாரும் பரிசு பொருள் கொடுக்கும் பணியில ஈடுபடக்கூடாது என்று எதிர்கட்சித் தலைவர் கூறியது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தையும் நாடியது திமுக. ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலும் இதை ஸ்டாலின் பேசாத நாளே இல்லை. இந்த நிலையில சில இடங்கள்ல திமுகவினரே அரசின் பரிசு பொருட்களை மக்களுக்கு வழங்கும் காட்சிகளை வெளியாகியுள்ளன. முன்னாள் திமுக அமைச்சர் தாமு அன்பரசு மௌலிவாக்கத்தில் இருக்கும் ஒரு பொது விநியோக ரேஷன் கடை ஒன்றில் சிரித்துக்கொண்டே பொதுமக்களுக்கு தமிழக அரசு வழங்கும் பரிசு மற்றும் ரொக்கத்தை வழங்கிய காட்சிகள் மற்றும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. ஆளும் கட்சிக்காரர்கள் யாரும் பரிசு பொருட்களை வழங்கக்கூடாது என்ற திமுக தலைவர் ஸ்டாலின் கூறிய நிலையில முன்னாள் திமுக அமைச்சர் இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபட்டுள்ளது திமுகவினருக்கு முகசுழிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது என்ன சொல்ல போகிறார் ஸ்டாலின் என்று தெரியல. இது மட்டும் இல்லாம தாம்பரம் மற்றும் சேலையூர் பகுதிகளில் திமுக சார்பாக அங்குமிங்கும் திமுக பரிசு பொருட்களை வழங்குவது போல கட்அவுட்களும் வைக்கப்பட்டிருக்கு.